அடிச்சா ஃபிளாட் டயர் ஆயிடுச்சு. கடைக்கு போகலான்னு நினச்சி வண்டியை வெளியே எடுத்தா ஃபிளாட் டயர். வண்டியை உள்ள ஏத்துறாங்க. சூப்பராக தவின் என்ன கூப்பிட்றான் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் கிவிங்கோட ஈவெண்ட் இருக்கு ஒரு ரோட்டரியில, அதுக்கு டொனேஷனுக்காக ஸ்டஃப் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம், ஷாப்பிங் பண்றோம். வந்து தேங்க்ஸ் கிவிங்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஹாலிடே. வருஷத்துல ரெண்டு வாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. ஒன்று வந்து தேங்க்ஸ் கிவிங், இன்னொன்று வந்து கிறிஸ்மஸ். மற்ற 4th of July மற்ற டேஸ்லலாம் கூட வருவாங்க, ஆனால் தேங்க்ஸ் கிவிங்றது வந்து ஜென்ரலி நம்ம ஊரில் வந்து பொங்கலுக்கு எப்படி எல்லாரும் ஊருக்கு போவாங்க அவங்க நேட்டிவ்க்கு, அது மாதிரி ஐதர் கிறிஸ்மஸ் ஆர் தேங்க்ஸ் கிவிங் டைமில் வீட்டுக்கு வருவாங்க. காலேஜ் பசங்க வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் லீவ், ஃபஸ்ட்டு லீவ் ஆஃப் த இயர், ஆனுவல் அகாடமிக் இயர் வந்து தேங்க்ஸ் கிவிங் தான் வரும், அதனால் அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டைம். அமெரிக்காவில் இன்னொரு விஷயம் வந்து கமர்ஷியலைஸும் பண்ண ஒரு விஷயம், அதாவது தேங்க்ஸ் கிவிங் முடித்தோடனே அடுத்த நாள் பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்னு ஒன்று போட்டு பயங்கரமாக வருஷத்துக்கே தேவையான ஒரு முக்கியமான சேல் அந்த டைமில் எக்கச்சக்கமான டீல் வரும். எலக்ட்ரானிக்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த டைமில் வரும். ஸோ இது இது ரெண்டையும் கம்பைன் பண்ண தான் தேங்க்ஸ் கிவிங். யூஸ்வலி தேங்க்ஸ் கிவிங்கில் வாங்கிட்டு டிசம்பரில் கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டாக கொடுப்பாங்க, அதுக்கு தான் மெயினாக இது கரெக்ட் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் வரதுக்கு அந்த 1 week இருக்கும், அதுக்கு முன்னால் அந்த டைமில் தான் ட்ரீ எல்லாம் வைப்பாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க. எங்களோட பழைய விலாக்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு போய் போய் பாருங்கள் சேனலில். இப்போ புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் எல்லாருமே பழைய விலாகர்லாம் போய் பாருங்கள், அங்கே வந்து நிறைய நாங்கள் பண்ண ப்ரீவியஸ்லி பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வருஷமும் ஆஸ் வி கோ யூ வில் சி என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்றதையும் பார்க்க போகிறீங்க. ஷாப்பிங் எல்லாம் வாங்கியாச்சு, 4 ஸ்ட்ரோலர் ஃபுல்லாக ரொம்ப இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ காரில் ஸ்டஃப் பண்ணோம். வேனில் கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆக வேண்டிய பொருட்கள், ஆனால் வேன் இல்லாதனால நாங்கள் காரில் ஃபிட் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்து ரோட்டரி ஈவெண்ட், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தேங்க்ஸ் கிவிங் மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்டு, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ அங்கே போய் முடிஞ்சால் என்ன கவர் பண்ண முடியுமோ காட்டுறோம். இதுக்கு நடுவில் சார் ஆ சிக்கனும் தோசை சாப்பிட்டுப்பேன். எனர்ஜி வேணும்ல, ஒரு மணி வரைக்கும் இருப்போம்ல அங்கே. போன வருஷம் வீடியோவும் போட்டிருக்கோம் நினைக்கிறேன், ரைட்? போன வருஷம் ஆமாம் வாங்கி, ஆமாம் வாங்கினது போட்டு வாங்கி வாங்கினது பேக் பண்ணது பேக் பண்ணது போட்டு மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ போட்டோம் நினைக்கிறேன். தூட்டம் என்ன அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு, ரைட்? அது ஒன்றும் இல்லை, இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் அவ்வளவுதான். இல்லாதவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு இல்ல, இது வந்து அவங்க சமைச்சிக்கிறதுக்கு இன்கிரிடியன்ஸ் இன்கிரிடியன்ஸ் தரப்போம். பலசரக்கு வாங்கி தரப்போம். இந்த ஊர்ல தேங்க்ஸ் கிவிங்ன்றது ஒரு அதுதான் அவங்களுடைய ஒரு ஒன் நம்ம தீபாவளி மாதிரி, அதனால அதுக்காக குளிர்ந்து வெளியேனா டீ-ஷர்ட் போட்டுக்கு. ஆமா நானும் போட்டுக்கோ. ஆனா குளிர்ந்து வெளியே போயிட்டு வந்தேன். நானும் வந்து நான் காட்டல போய் பேச, ஏன் பேச நீங்க காட்ட மாட்டீங்கன்றது மக்களுடைய கேள்வி. வினோத் இந்தியா வாண்ட்ஸ் டு நோ, நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. என்ன மட்டும் பப்பரப்பான ஒரு மூஞ்சி வச்சு காட்டிடுவாரு, அவர் மட்டும் அப்படியே செட் பண்ற மூஞ்சா. நீங்க எப்படி காட்டினாலும் பார்ப்பாங்க மக்கள். வினோத் உங்க ஆப்பிள் சால் எடுக்காமீங்க. ஆப்பிள் சாலட் எல்லாருக்கும் பிடிச்சது. என்னது அது, எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்க. ரெசிபி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆமாம், ஆப்பிள், கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் லைமு, ஒரு சொட்டு உப்பு, சும்மா லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் சுகர். பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு மிளகா அப்படி போட்டணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரம் புளிப்பு எல்லாம் எல்லாமே இருக்கும். லெமன் எல்லாமே இருக்கும். நேற்று வேனில் வாங்கணும்னு நினச்சி வேன் பஞ்சர். 2019
இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்த அன்னைக்கு தான் வந்து வினோதோட அப்பா என்னோட ஃபாதர் இன்லா இறந்தார். அவர் வந்து நிறைய வாலண்டியரிங்லாம் பண்ணுவார். ஸோ அதனால் வென்எவர் ஐ டூ திஸ் ஐ திங்க் ஆஃப் ஹிம். அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் இப்படி இருக்கிறதுல வந்து அவருக்கு ரொம்ப ஆசை, பெருமை. இப்போ சோஷியல் லைஃப் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டினியூயிங் ஹிஸ் லெகசி. நீ என்ன சாப்பிட்ற? அதேதான் தோசை. ஓகேம்மா, பை பை. இன்னைக்கு வந்து ரோட்டரி ஈவெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தேங்க்ஸ் கிவிங் மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்டு. அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ அங்கே போய் முடிஞ்சால் என்ன கவர் பண்ண முடியுமோ காட்டுறோம். இதுக்கு நடுவில் சார் சிக்கனும் தோசை சாப்பிட்டுருப்பேன். எனர்ஜி வேணும்ல, ஒரு மணி வரைக்கும் இருக்கும்ல. அங்க போன வருஷம் வீடியோவும் போட்டிருக்கோம் நினைக்கிறேன், ரைட்? போன வருஷம் ஆமா வாங்கி, ஆமா வாங்கினது போட்டு வாங்கினது பேக் பண்ணது பேக் பண்ணது போட்டு மட்டும் போட்டோ போட்டோம் தூட்டம் என்ன அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்? அது ஒன்றும் இல்லை, இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். இல்லாதவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு இல்லை, இது வந்து அவங்க சமைச்சிக்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் தரப்போம். பல சரக்கு வாங்கி தரப்போம். குளிர்ந்து வெளியேனா டீஷர்ட் பட்டுக்கு நானும் பட்டுருக்கேன். ஆனால் குளிர் இப்போ வெளியே போயிட்டு வந்தேன். நானும் வந்து ஆப்பிள் சாலட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சது என்னது? அது எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்க. ரெசிபி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஆமாம், ஆப்பிள் கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் லைமு ஒரு சொட்டு உப்பு சும்மா லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் சுகர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சின்னதாக ஒரு மிளகா அப்படி போட்டணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப காரம் புளிப்பு எல்லாம் எல்லாமே இருக்கும். லெமன் எல்லாமே இருக்கும். ஸோ 2019 இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்த அன்னைக்கு தான் வந்து வினோதோட அப்பா என்னோடய ஃபாதர் இன்லா இறந்தார். அவர் வந்து நிறைய வாலண்டியரிங்லாம் பண்ணுவார். ஸோ அதனால் வென்எவர் ஐ டூ திஸ் ஐ திங்க் ஆஃப் ஹிம். அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் இப்படி இருக்கிறதுல வந்து அவருக்கு ரொம்ப ஆசை, பெருமை. இப்போ சோஷியல் லைஃப் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் and continuing his legacy. நீ என்ன சாப்பிட்ற? அதேதான் அந்த தோசை. ஓகேம்மா, பை பை. எவ்ரி இயர் தேங்க்ஸ் கிவிங்கோட அக்கேஷனில் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் மவுண்டன் ஹவுஸ் வந்து ஒரு 50-150 மீல்ஸ் வரைக்கும் நம்ம டொனேட் பண்ணுவோம். இந்த வருஷம் நம்மளால் ஒரு 58 மீல்ஸ் கொடுக்க முடிஞ்சுது. ஈச் மீல் வந்து $40 காஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளோட லோக்கல் கம்யூனிட்டி கிட்ட ரீச் அவுட் பண்ணி பேபால் மூலமாகவோ இல்லை அதர் டொனேஷன் சர்வீசஸ் மூலமாகவோ மணி கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஹைஸ்கூல் இன்டராக்ட் கிளப் கிட்ஸோடு சேர்ந்து திங்ஸ் எல்லாம் போய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் இங்கே ஒரு காமன் பிளேஸில் நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுவோம். இந்த ஈச் மீலும் வந்து ஒரு குடும்பத்தில் 5-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு யூஸ் ஆகும். டைரக்ட் டொனேஷனும் நம்ம போய் வீடு வீடாக நம்ம கதவை தட்டி கொடுத்த காலங்கள் உண்டு. இது 6வது வருஷம் நாங்கள் பண்ணுறோம் ரோட்டரி கிளப் ஆஃப் மவுண்டன் ஹவுஸ்லேருந்து. இந்த கடந்த 3 வருஷமாக, இந்த 6 வருஷத்தில் கடந்த 3 வருஷமாக நம்மளோட ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து டர்க்கியை வந்து நாங்கள் டொனேட் பண்ணுறோம். அந்த மெஜாரிட்டி மேஜர் பார்ட் ஆஃப் த மீல் வந்து டர்க்கி தான். ஸோ அந்த டர்க்கியை நாங்கள் டொனேட் பண்ணிடுறோம். மற்ற சைட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ $2,000 $2,500 வரைக்கும் ஈச் இயர் எங்களுக்கு ஆயிருக்கு. அதாவது நாங்கள் 50-55 மீல் கொடுக்குற டைமில் சொல்கிறேன். அட் ஒன் பாயிண்ட் நாங்கள் 170 மீல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி.
இது வந்து ஒரு ஹோல் கம்யூனிட்டியோட சேர்ந்த எஃபர்ட். சின்ன லெவலில் ஆரம்பிச்சது, அப்புறம் ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போ அது. இதை நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு விரும்புகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் அது தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொட்டேரியன்ஸ் நாங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போய் அந்தந்த ஆர்கனைசேஷன், அந்தந்த ஏஜென்சி யாரெல்லாம் எங்ககிட்ட கேட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட டியூட்டி. இது வந்து இப்போ ஒரு வாட்டி பண்ணுவோம். கிறிஸ்மஸ் டைமில் சீனியர்ஸ், அதாவது வயசானவங்க, வெளியில் வந்து சாப்பிட முடியாதவங்க, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் பண்ணுவோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு காஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது, இது தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். மொத்தமாக இது டொனேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து ஒரு பின் எல்லாருக்கும் கொடுத்தோம் வந்து ஹெல்ப் பண்ண பசங்களுக்கெலாம். இது வந்து ரோட்ரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம் யுவர் வே இஃப் யூ ஹெல்ப் அதர் பீப்புள். வே டு கோ ரோட்ரி. தேங்க்யூ, இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிளிப்பிங்ஸ்லாம். ஸோ ஃபீல்ஸ் ஃபுல்ஃபில்லிங், ஹாப்பி. வனிதாவுடைய சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. வேலையை முடிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்றோம். அம்மாவுடைய மட்டன் குழம்பு இருக்குது, அதையும் கொஞ்சம் சைடில் ஊற்றிட்டு இன்னொரு கொஞ்சம் தயிர் ப்ளஸ் கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சதோட பாக்கி எல்லாம் கலவை. என்ஜாய் தவின் மட்டன் பிரியாணி. பரோட்டா சாப்பிடுவோம், பரோட்டாவும் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். Thank you, Anita and Naveen. Hello everybody, happy Thanksgiving. இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் டே. இங்கே வினோத் மாஸ்க் கட்டிட்டு சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங். வினோத் ஹலோ சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் நேற்று நைட்டு மாநாடு பார்த்துட்டு மாநாடு ரிவ்யூ போஸ்ட் பண்ணியிருந்தேன். போய் பாருங்கள் எல்லோரும், படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பர் ஹிட்டுன்னு போட்டிருந்தாங்க எல்லோரும். நாங்கள் வந்து இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங், எங்களுடைய ட்ரெடிஷன் வந்து தேங்க்ஸ் கிவிங் மீல் ஜென்ரலி வெளியில் வாங்கி சாப்பிடுவோம், டர்க்கி மீல். ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதை போய் பிக்கப் பண்ண போனோம். ஆன்டியாக்னு ஒரு பிளேஸ் இருக்குது, மீமீஸ் கேஃபே, அங்கே போய் பிக்கப் பண்ண போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் சொன்ன மீமீஸ் கேஃபே என் பின்னால் இருக்கு, இங்கே இருக்கு. இங்கே வந்துட்டோம், உள்ளே போய் தேங்க்ஸ் கிவிங் மீலை பிக்கப் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் கிவிங் மீல் என்னன்றது டீட்டெயில்டாக வீட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கோ. உள்ளே டைனிங் பண்ணணும்னா வேக்சினேஷன் கார்டு ரெடியாக இருக்கும். It's for three of them, right? Yeah. Why is milk in the main here? Let me check this out. வீட்டுக்கு வந்துட்டோம். மீல் என்னெல்லாம் இருக்குன்னு நான் காட்டுறேன். சாலட், பம்ப்கின் பை, எல்லா விதமான சைட்ஸும், மூணாவது மீல். Bag, Eddie. Move the bag.
தேங்க்ஸ்கிவிங் மீல். ஸோ இதில் வந்து டர்க்கி, அதுக்கு கீழே வந்து ஸ்டஃபிங், மேஷ் பொட்டேட்டோஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் இது வந்து ப்ரீ க்ரீ சா க்ரீன் பீன்ஸ், ஒரு இது மாதிரி கேசரோல் மாதிரி, கேசரோல் மாதிரி அதே மாதிரி They initially thought to keep it in three bags and then they would have kept it in two. Third meal, same exact thing. This is the smell of fried onion, crispy fried onion. டெசர்ட்டில் போடுற பிக்கன்ஸ், ரோஸ்டட் பிக்கன்ஸ், கிரேவி ஃபார் த மேஷ் பொட்டேட்டோஸ், அப்புறம் கிரான்பெரி சாஸ் அந்த டர்க்கியோட சாப்பிட. அதே தான் சேம் எக்ஸாக்ட் திங். Thanksgiving, it's all about saying thanks to like your friends and family and being thankful for what you have. Why did they start this tradition? So it started like when the Americans met the pilgrims that came to America from like Europe. They met like the Native Americans, and then the Native Americans like taught them like how to survive here, and then they were like, they had like a feast. Tamil enna solla? To see the Native American, okay. Pilgrims வந்து நேட்டிவ் அமெரிக்கனை பார்க்க அமெரிக்காவுக்கு வந்தப்போ தே கொலாபரேட்டட் அண்ட் மேட் இந்த மாதிரி ஒரு மீல் பண்ணாங்க. அவங்கள தேங்க் பண்றதுக்காக அவங்க பண்ணி கொடுத்தது. வடிவேலு மாதிரி தமிழே வரலையே. அதேதோ. நீங்க சொல்லுங்க. ஹார்வெஸ்ட் பேசிக்கலி அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் படைச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க அவ்வளவுதான். சரி கொடுங்க அவனை சாப்பிட சொல்லுங்க பாவம் வெயிட் பண்றாங்க. நீங்க நீட்ரி. எஸ். அதையும் ஒன்னு கொடுத்துருங்க. அது ஓபன் பண்ணு, பை ஓபன் பண்ணு. யூஷுவலி பிகான் பை தருவாங்க ஃபேவரட்டு, இந்த வாட்டி பிகான் தரல. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். தி தெரிங் கிவ் தி கிவ் ஒன்லி பம்ப்கின் பை. வாட் இந்த வாட் இஸ் ஸ்பெஷல் அபௌட் திஸ் ஒன்? நதிங். Thank you guys for watching this video.